உலக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அண்ணன் மகாத்மா காந்தி நினைவு நாளில் மதவெறி சாய்க்க மத நல்லிணக்க உறுதி ஏற்போம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் தாவூத் மியாக்கான் அவர்கள் உறுதிமுறை ஏற்புக்கு தலைமை தாங்கி நடத்தி வைத்திருக்கின்ற மேலாள் துணைவேந்தர் முனைவர் வசந்தி தேவி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் வன்னியரசு அவர்களை, அன்பு சகோதரர் வீரபாண்டியன் அவர்களை, பேராயர் தேவசகாயம் அவர்களை, தோழர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களை, மேலாள் துணைவேந்தர் பேராசிரியர் சாதிக் அவர்களை, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி கல்பனா கருணாகரன் அவர்களை, நன்றி உரையாற்றவிருக்கின்ற தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான தோழர் உதயகுமார் அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரோடு புரியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய வரலாற்றில் நடைபெற்ற முதலாவது பயங்கரவாத நடவடிக்கைக்கு இந்த 21 வயதாகின்றது. ஆம், காந்தியடிகள் சுடப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்வதை விட விடுதலை பெற்ற இந்தியாவிலே முதன் முதல் நடைபெற்ற பயங்கரவாத நடவடிக்கைதான் மகாத்மா காந்தியடிகள், நாத்துராம் கோட்சே, நாராயண் ஆப்தே அவர்களுக்கு பின்புலமாக இருந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிய வி.டி. சவாக்கர் ஆகிய பயங்கரவாதிகள் நடத்திய படுகொலை ஒரு பயங்கரவாத செயலாக இருக்கின்றது. அந்த பயங்கரவாதம் தான் இந்தியாவிலே பல்வேறு வகையிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பயங்கரவாத சிந்தனை தான் 1992 டிசம்பர் 6 அயோத்தியில் 450 ஆண்டு காலம் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி பள்ளிவாசலை தரைமட்டமாக்கியது. அந்த பயங்கரவாதம் இந்த நாட்டை விட்டு இன்னும் ஒழியவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக காந்தியடிகளுடைய இந்த படுகொலை நிகழ்ந்த இந்த தினத்திலே மதவெறி சாய்க்க மத நல்லிணக்கத்தை பேண நான் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அலிகர் நகரிலே ஒரு பயங்கரவாத செயல் நடைபெற்று இருக்கின்றது. இந்து மகாசபையினுடைய தேசிய செயலாளர் பூஜா சுக்ரான் பாண்டே என்பவர் அலிகரிலே காந்தியடிகளுடைய படத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அதற்கு பிறகு பயங்கரவாதி நாத்துராம் கோட்சேனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து வந்திருந்தவர்களுக்கு இனிப்பை விநியோகித்த படுபயங்கரமான செயல் மோடியினுடைய ஆட்சியிலே நம்முடைய காலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தமிழ்நாட்டில திண்டுக்கல்ல நாத்துராம் கோட்சேக்கு சிறை வைக்கப் போகின்றோம் என்று இதே இந்து மகாசபை ஒரு முயற்சி எடுத்தது. அப்போது நாங்கள்
சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அதை எதிர்த்து பேசியிருக்கின்றேன். அன்றைய தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தியதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். எனக்கு முன்னாள் உரையாற்றிய இவர்கள் மிக தெளிவாக காந்தியடிகளுடைய படுகொலை பற்றி, அது ஏன் நிகழ்த்தப்பட்டது என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்து விட்டார்கள். இங்கே உரையாற்றிய நம்முடைய மேலாள் துணைவேந்தர் பேராசிரியர் சாதிக் அவர்கள் புதிய உருவாய் மட்டிலே காந்தியடிகளுடைய படத்தை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த செல்லாப்பான நடவடிக்கையை மோடி அரசு எடுத்ததோ என்று ஐயப்பட வேண்டியது இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். யார் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தின் தலைகர்த்தனாக இருந்தாரோ அந்த காந்தியடிகள் பேரிலே பல்வேறு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் அவருடைய பேரிலே இருக்கின்றது. காந்தியடிகளுடைய பேரிலே இந்திய அரசு தபால் நிலையம் வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் என்ன மிகப்பெரிய நமக்கெல்லாம் துக்கம் என்று நான் சொல்ல வேண்டும், துக்கம் என்னவென்றால் யார் காந்தியை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டினாரோ, இது சாதாரண வாழ்க்கை அல்ல. எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் வீரபாண்டியன் அவர்கள் நாத்துவார் கோட்சேக்கும் நாராயண் ஆப்பேக்கும் தூக்கு தண்டனை வழங்கி அந்த நீதிபதி உத்தரவிட்டதையும், அதேபோல பிடி சவாக்கருக்கு எதிரான சாட்சியங்கள் இல்லை என்பதனால் அவரை விடுதலை செய்ததாகவும் சொன்ன அந்த நிகழ்வையும், அந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட அந்த தருணத்திலே அந்த நீதிமன்றத்தினுடைய அறையிலேயே பிடி சவாக்கருக்கு முன்னால் கோட்சையும் ஆப்பையும் மற்றவர்களும் காலில் விழுந்து வணங்கியதையும் நீதிபதி கை செய்யப்பட்டதையும் இங்கே குறிப்பிட்டார். வீர் சவாக்கருக்கும் பிடி சவாக்கருக்கும் நாத்துவாம் கோட்சேக்கும் நாராயண் ஆப்பேக்கும் இருக்கக்கூடிய உறவு சாதாரணமான உறவு அல்ல. அதை பற்றி மிக தெளிவாக காந்தியடிகளுடைய தொண்டுப்பேரன் துஷார் காந்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்கின்றார். எத்துணை முறை காந்தியை கொள்வதற்காக இந்த பயங்கரவாத கும்பல் விடுதலைக்கு முன்பே முயற்சி செய்தது என்பதை பற்றி எல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், சரியாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நாராயண் ஆப்தேயும் மாத்துராம் கோட்சேயும் அவர்களுடன் சேர்ந்து ஒரு ஆயுத வியாபாரி பேஜ் என்பவரும் சவாக்கருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். பேஜ் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார். கோட்சேயும் ஆப்தேயும் நேரடியாக மாடிப்படிக்கு சென்று சவாக்கரை சந்திக்கின்றார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். பிறகு பேஜிடம் வந்து அவரையும் அழைத்து செல்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 1948 காந்தியடிகள் ஒரு பிரார்த்தனை கூட்டத்திலே பங்கு கொண்டிருந்த போது அங்கே குண்டு வீசி காந்தியடிகளை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நல்ல வேளை அந்த குண்டு வெடிக்கவில்லை, பேஜ் சிக்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் குண்டு வைத்து காந்தியை வீழ்த்த முடியாது என்று சொல்லி காந்தியை கொள்வதற்காக காந்தியடிகளை கொள்வதற்காக வேண்டி துப்பாக்கிக்கு ஏற்பாடு செய்ததும் சவாக்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. அதை விரிவாக பேசுவதற்கான தருணம் இது அல்ல. எந்த அடிப்படையிலே சவாக்கள் இந்த வழக்கிலிருந்து தப்புகின்றார் என்றால், இந்த வழக்கிலே அப்ரூவராக பேட்ச் மாறுகிறார். அப்படி மாறும்போது அவர் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், நேரடியாக காந்தியடிகளை கொள்வதற்கு ஆப்தேயும் கோட்சேயும் நீர் சவாக்கர் வீடி சவாக்கர் சொன்னதை நான் நேரடியாக கேட்கவில்லை, நான் வெளியிலே இருந்தேன் என்று சொல்லி இந்த ஒரு சொத்தை வாதத்தின் மூலமாக சவாக்கர் தப்பினார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது.
ஆனால் அந்த சபாக்கு எந்த சபாக்கு அந்தமான் செல்லிலே ஆரம்ப காலகட்டத்திலே விடுதலை போராட்டத்தில் 1930 முன்னால் பிடி சபாக்கர் பங்கேற்றார் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அப்போது நடைபெற்ற குறிப்பாக 1857 வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த வீரமிகுந்த தீரமிகுந்த போராட்டத்தை பற்றி எல்லாம் அவர் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட அன்னமான் சிலையிலே வைக்கப்பட்ட போது அதே சிலையிலே வைக்கப்பட்ட ஏராளமான விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்களில் பெரும் பங்கினர் முஸ்லீம்கள், அதுவும் குறிப்பாக உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களிடமெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை பெறலாம் என்று சொல்லும் போது அனைவரும் மறந்து விட்டார்கள். சவாக்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார், இனி வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக நான் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டேன் என்று சரணாகதி அடைந்து அவர் நாட்டுக்கு திரும்புகின்றார். அப்போதிலிருந்துதான் அவர் தன்னுடைய இந்துத்துவ பார்வையை இந்த தேசம் இரண்டு தேசம் நேரு அதாவது சாரி ஜின்னா சொல்வதற்கு முன்பு 1930 இந்தியா இஸ் நாட் எ சிங்கிள் நேஷன் பட் இட் இஸ் எ ட்ரூ நேஷன், இந்தியா ஒரு இரட்டை தேசம் ஒற்றை தேசம் அல்ல என்று அந்த பாகுபாடு கருத்தை முதலில் சொன்னவர் இந்த பயங்கரவாதி பிடி சபாகர் தான். ஆனால் இன்றைக்கு எந்த அன்னமான் சிறையிலே எந்த அன்னமான் சிறையிலே வைக்கப்பட்ட போது சரணாகதி அடைந்தாரோ அதே பிடி சபாகருக்கு போர்ட்லே விமான நிலையத்தினுடைய பேரு சபாகர் விமான நிலையம் என்று முந்தைய என்டிய அரசு வாஜ்பாய் தலைமையிலான அரசு பேர் வைத்து ஒரு பயங்கரவாதியினுடைய பெயர் அங்கு இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல நாடாளுமன்றத்தில் பிடி சபாகருடைய படம் திறக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. காந்தியடிகளுக்கு தபால் தலை வெளியிட்டது போல பிடி சபாகருக்கும் தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இறுதியாக பேராசிரியர் சாதித் அவர்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், காந்தியடிகளுடைய படத்தை ரூபாய் நோட்டிலிருந்து அவர்களால் எடுக்க முடியவில்லை. ஆனால் கவிஞர் மேத்தா மிக தெளிவாக சொன்னார், காந்தியின் படத்தை முதல் பக்கத்திலும் காந்தியை போட்டவனுடைய கண்ணாடியை மறுபக்கத்திலும் போட்டு வைத்திருக்கின்றது இந்த மோடி அரசு. அந்த கண்ணாடி காந்தியினுடைய கண்ணாடி அல்ல, சபாகருடைய கண்ணாடி என்பதை, ஸ்வச் பாரத்தினுடைய அடையாளமாக இருப்பது சபாகருடைய கண்ணாடி என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்கள் சகோதரிகளே, இப்படியாக இந்த வரலாற்றை நீட்டிக் கொண்டே போகலாம். எதற்காக காந்தி கொல்லப்பட்டார் என்றால், காந்தி தி ஐடியா ஆஃப் இந்தியா, காந்தியினுடைய இந்தியாவினுடைய கனவு என்பது மதசார்பற்ற ஒரு இந்தியாவாக, சமூக நல்லிணக்கம் மேலோங்கக்கூடிய இந்தியாவாக, பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய, கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய, மதங்களை பின்பற்றக்கூடிய, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய இந்தியா தான் காந்தி கண்ட ஐடியல் இந்தியா, சலை சிறந்த இந்தியா. ஆனால் இங்கே ஒற்றை மதமும் ஒற்றை கலாச்சாரமும் ஒற்றை மொழியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் சபாகருடைய ஐடியா. தேவதாஸ் காந்தி, காந்தியினுடைய பேரர், இந்துஸ்தான் டைம்ஸினுடைய ஆசிரியராக இருந்தார். காந்தியடிகள் கொல்லப்பட்ட பிறகு, படுகொலை செய்யப்பட்ட பிறகு, அந்த பயங்கரவாத நிகழ்வு நடைபெற்ற பிறகு நாத்தராம் கோட்சே கைது செய்யப்பட்டு நாடாளுமன்ற வீதியில் உள்ள காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய தந்தையை கொண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவதாஸ் காந்தி அங்கே செல்கின்றார். நாத்தராம் கோட்சேக்கும் காந்திக்கும் இடையிலான அந்த சந்திப்பை பற்றி நாத்தராம் கோட்சேயினுடைய சகோதரன் கோபால் கோட்சே தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அப்போது நாத்தராம் சொல்கின்றார், நான் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலே நின்றேன், நீங்கள் உங்கள் தந்தையை இழந்திருக்கிறீர்கள், அதற்காக நான் அனுதாபப்படுகின்றேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலே காந்தியடிகள் மீது என்றவாறு வெறுப்பும் கிடையாது. I did this only purely on a political motive. அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு அரசியல் நோக்கத்திற்காக வேண்டிதான் இதை செய்தேன் என்று நாத்தராம் கோட்சே சொன்னதை கோபால் கோட்சே பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் என்ன, அரசியல் நோக்கம் என்ன என்பதை
நாத்துவான் போட்ஸை விவரிப்பதை அங்கிருந்த காவல்துறையினர் தடுத்து விடுகிறார்கள். அந்த பொலிட்டிக்கல் நோக்கம் என்ன என்பதை நாத்துவான் போட்ஸை தன்னுடைய உயிராக எழுதி வைத்திருக்கின்றான். அந்த உயிரை கோபால் போட்ஸை எழுதிய புத்தகத்தில் படிக்க முடிகின்றது. நான் இரண்டு பேரையும் பின்பற்றி வந்தேன், நான் இரண்டு பேரையும் படித்து வந்தேன். யார் அந்த இரண்டு பேர்? ஒருவர் காந்தியடிகள், இன்னொருவர் சவாக்கர். இவர்கள் இரண்டு பேருடைய சிந்தனை இந்திய மக்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது எனக்கு தெரியும். ஆனால் காந்தியடிகளுடைய சிந்தனை இந்த நாட்டுக்கு தேவையில்லை. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது இந்தியர்களுக்காக மிக சிறப்பான முறையில் பாடுபட்டார் என்பது உண்மை. இதையும் மாத்திரம் ரோட்ஸை பதிவு செய்துவிட்டு, ஆனால் இந்தியாவுக்கு இப்போது தேவை வீர் சவாக்கருடைய, வீடி சவாக்கருடைய சிந்தனை தான். இதனால் தான் காந்தியை சுட்டுக் கொண்டேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த நாத்துராம் கோட்சேயினுடைய வாரிசுகள் தான் இன்று ஆட்சியில இருந்து இந்த நாட்டை, திஸ் இஸ் இந்த நாடு செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பதற்கு பதிலாக மதசார்பற்ற ஜனநாயக சமத்துவ குடியரசு என்பதற்கு பதிலாக திஸ் ஹஸ் பிகம் ஹர்ஷ் மந்தர் என்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பிட்டிருப்பது போல, திஸ் ஹஸ் நவ் பிகம் ஒன்லி தி ரிபப்ளிக் ஆஃப் ஹேட், அதாவது வெறுப்புணர்வுடைய குடியரசாக மாற்றியிருக்கிறார். காந்தியடிகளும் காந்தியடிகள் கண்ட அந்த மத நல்லிணக்கமும், காந்தியடிகள் கண்ட சுயராஜ்யமும், காந்தியடிகள் கண்ட தீண்டாமை எதிர்க்கும், காந்தியடிகள் கண்ட அந்த சமத்துவ இந்தியாவுக்கு எதிராக ஒரு வெறுப்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரனுடைய அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கோல்வாக்கில் எழுந்திருக்கிறார்கள். பஞ்சாப் பாக்ஸ்ல வீடி சவாக்கர், வி ஆர் நேஷனல் டிஃபைன், நமது தேசியத்தின் வரைவிலக்கணம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றாரே, அந்த கொள்கைகளையெல்லாம் நிலைநாட்டுவதற்கு வெறுப்புணர்வு மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்தினுடைய அளவில் பரப்பப்படுகிறது. அன்றும் அந்த வெறுப்புணர்வின் காரணமாக தான் காந்தியடிகள் கடுகை என்ற அந்த பயங்கரவாத செயல் நடைபெற்றது. இன்றும் பசுமையின் பெயரா, சாதியின் பெயரா, மதத்தின் பெயரா இந்திய குடிமக்கள் படுகொலை செய்யப்படுவதும், அவர்கள் சிறையிலே தள்ளப்படுவதும் அந்த பயங்கரவாத நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு இந்த 2019 நமக்கு வரக்கூடிய அந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. ரிபப்ளிக் ஆஃப் ஹேட் என்பதை மாற்றிவிட்டு இந்தியா ரிபப்ளிக் ஆஃப் நவ், ரிபப்ளிக் ஆஃப் செக்குலரிசம், ரிபப்ளிக் ஆஃப் சோசியலிசம், ரிபப்ளிக் ஆஃப் டெமோக்ரஸி என்று நிலைநாட்டுவதற்கு ஓரணியிலே திறங்கி நிற்போம். அதுதான் காந்திக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.